ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற டாப் சீரியல்களில் செம்பருத்தி சீரியல் ஒன்றுங்க. இந்த சீரியல் 2017 ஒளிபரப்பப்பட்டுச்சு. இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஒரு காதல் பின்னணியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு சீரியல்னு சொல்லலாங்க. இந்த சீரியல் தெலுங்கு மொழியில் வந்த முத்தமந்தாரம் அப்படிங்கிற சீரியலை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த செம்பருத்தி சீரியலில் ஆதித்யா அப்படிங்கிற கேரக்டரில் கார்த்திக்கும் பார்வதி அப்படிங்கிற கேரக்டரில் சபானாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கும் மேலாக இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சீரியலுக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆதியோட தம்பியாக நடிக்கிறது தாங்க விஜய் கதிர். இவருக்கு இப்போ ரீசண்டாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவர் சீரியல் நடிகர் மட்டும் இல்லாமல் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தொகுப்பாளராகவும் இருக்காருங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு, வைரஸ் தொற்று அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு சத்தமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய திருமணத்தை முடிச்சிருக்கிறாருங்க நடிகர் கதிர். இதன் மூலமாக இவரோட கல்யாண புகைப்படங்கள் இப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்குங்க. இந்த கல்யாணத்தில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மட்டும்தான் இதில் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அப்புறம் நடிகர் கதிரோட கல்யாண நிச்சயதார்த்தம் கடந்த ஜூலை 2 நடந்தது. அப்போது நிச்சயதார்த்த புகைப்படங்கள் நடிகர் கதிர் வெளியிட்டிருந்தார். எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, லாக்டவுன் காரணமாக நிறைய பேர் அழைக்க முடியாமல் போனதுக்கு என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் நேரத்தில் இபாஸ் பிரச்சனைகள் காரணமாக தான் நிறைய பேரை அழைக்க முடியலை. கல்யாணத்துக்கு நிச்சயம் நான் எல்லாரையும் அழைப்பேன், எல்லோரும் கண்டிப்பாக வந்து எனக்கு வாழ்த்து கூறணும், உங்களுடைய அனைவரோட வாழ்த்துக்களையும் பெற நான் இங்கே காத்திருக்கேன் அப்படின்னு நடிகரும் விஜயவுமான கதிர் சொல்லியிருந்தாருங்க. வைரஸ் தொற்று ஊரடங்கு காரணமாக நிறைய சினிமா பிரபலங்கள் இதே மாதிரி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல கோயில்லையோ வீட்லேயோ வச்சு சிம்பிளாக 10-20 பேர் முன்னிலையில் ரொம்பவும் எளிமையாக பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னிலையில் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் ரீசண்டாக விஜய் சித்ராவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. அந்த விஷயம் இப்போ 1-2 நாளைக்கு முன்னாடி ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சுங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரீசண்டாக விஜய் நடிகர் கதிருக்கு திருமணமான சம்பவம் இப்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்குங்க. நிறைய ரசிகர்கள் இவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்தாமல் இருக்கிறாங்க. நடிகரும் விஜயவுமான நடிகர் கதிர் செம்பருத்தி சீரியலில் நடிக்கிறேன்னு இவருக்குன்னு தனியாக ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு சொல்லலாங்க. விஜயமான பிறகும் இவருக்கு ரசிகர் பட்டாளம் வர காரணம் இவர் செம்பருத்தி சீரியலில் நடிக்கிறதா சொல்லணும். நிறைய சினிமா நிகழ்ச்சிகளையும் ஷோக்களையும் இவர் தொகுத்து வழங்கினதால இவர்களுக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமானாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற ஒரு முக்கியமான சீரியல்னா செம்பருத்தி சீரியல். இதில் இவர் ஒரு முக்கியமான லீட் ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. செம்பருத்தி சீரியலில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.